ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, 2025 வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஏற்றத்தை தருங்கிறதுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் ஒன்று தான் இந்த பலன்களை நம்ம தொடங்கணும். என்ன ஒரு பெரிய வெற்றின்னு கேட்டால், உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் இந்த ஆண்டு கிடைக்க போகிறது. மிக முக்கியமான விஷயம், தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இந்த ஆண்டு பிறக்கிறது. 9 இடத்துக்கு அதிபதியான சூரியன், 10 இடத்திற்கு அதிபதியான புதன். அந்த புதன் 17, அதாவது இந்த மாதத்துடைய 1 ஜனவரி மாதம் 1 புதன் தனுசை பார்த்து வர. அப்போ உங்களுக்கு 9 இடத்திற்கும் 10 இடத்திற்கும் அதிபதி, தர்மத்திற்கும் கர்மத்திற்கும் அதிபதியானவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த வருஷத்துடைய முதல் நாள்லேயே ஒன்று சேர்றாங்க. அப்படிங்கும்போது மிகப்பெரிய விஷயம், தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இந்த வருஷம் பிறக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு ராசியில் தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு அந்த ஆண்டு பிறந்தால் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள்ங்கிறது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், அப்படி எவ்வளோ பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செய்த தர்மம், உங்கள் முன்னோர்கள் செய்த தர்மம், அது எல்லாமே இந்த தடவை உங்களை காப்பாற்ற போகுது. எல்லா விஷயங்களிலும் காப்பாற்ற போகிறது. இப்போ ராசியில் சூரியன் சந்திரனும் வந்து இந்த ஆண்டு துவங்குது. 2 ராஜ கிரகங்கள் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஆண்டு இப்போ ராஜா மாதிரி நீங்கள் வாழ போகிறீங்கிறது அர்த்தம் தானே. 2 ராஜ கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களே. அப்போது ஒரு சின்ன சந்தேகம் வரும், ஏங்க சந்திராஷ்டமம் இல்லைங்களா, 8 இடத்திற்கு அதிபதியானவன் சந்திரன், அவன் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கானே, சூரியன் உட்கார்ந்து சரிங்க சந்திராஷ்டமம் இல்லைங்க இன்னைக்கு அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் கெடுதல் செய்யாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கடகத்துக்கு அதிபதியான சந்திரன் நன்மையை செய்வார். உங்களுக்கு ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், தனுசு ராசியில் பிறந்தவர் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் யாரை வழிபட்டார், கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ராமபுராணைத்தான் வழிபட்டார். தனுசு ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் நன்மையவே செய்வாங்க, அந்த சந்திரன் நன்மையவே செய்யும். அதனால தனுசு ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் 2 ஒளிக்கிரகங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைச்சு இந்த ஆண்டு ஒளிமயமான வாழ்க்கை என் உள்ளத்தில் தெரிகிறதுன்னு நீங்கள் பாட போகிறீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் தான் அமைது பாருங்க. இதுக்கு கிரகங்களே சாட்சி, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. அதில் என்ன இருக்கோ பார்த்து வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்குன்னு அதில் இருக்குது. அந்த கிரகம் இப்போ தானே உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ பாருங்க, இந்த அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒளிமயமான காலத்தை கொடுக்குது. 2 இடத்துல இது அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 3 இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதுவும் இந்த ஆண்டு அவர் 4 ஸ்தானத்துக்கு போகிறாரு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கே, இருந்தாலும் தீரணும். 3 இடத்துல சனி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. மார்ச் மாதம் அவர் மாறினாருங்க. 4 இடத்துக்கு சனி பகவான் போகும்போது கொஞ்சம் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, தனுசு ராசி மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் வேகத்தை அதிகரிச்சிடணும். சில நேரம் ஞாபகம் மறதி வரும், சில நேரம் பாடம் நடத்துகிற வாத்தியர்கள் மேலே கோபம் கோபமாக வரும். இந்த ஆள் என்னத்தை பாடத்தை நடத்தினா, நான் பாஸ் கூட ஆகியிருப்பேன், இவர் பாடம் நடத்தின விதத்தில் தான் எனக்கு படிப்புலேயே ஆர்வம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல தோணும். தயவுசெய்து ஆசிரியர்கள் இப்படி பேசிடாதீங்க, பகச்சிடாதீங்க. ஆசிரியர்கள் தான் நமக்கு தெய்வங்கள், அதை புரிஞ்சுக்கிடுங்க. அந்த குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அந்த குரு பகவான் 6 இடத்துல வருஷம் துவங்கும் போது வக்கரமாக இருக்கார். நீங்கள் எதையாவது சொல்ல ஆசிரியருடைய சாபத்தை வாங்க பாடம் மறந்து போகும். பரசுராமருடைய சாபத்தை வாங்கின கர்ணனுக்கு எப்படி பாடம் மறந்து போச்சு உங்களுக்கு தெரியும். மகாபாரத போர்க்களத்தில் கடைசி நேரத்தில் பாடம் மறந்து போகட்டும் வாத்தியார் சாபம் விட்டார்னா என்னங்க ஆயிரும். நம்ம வாத்தியார்கள் இப்படி சாபம் விட மாட்டாங்க. ஆனாலும் நீங்கள் அவங்கள அனுசரித்து போயிடணும் இந்த வருஷம். அதில் கவனமாக இருங்க, எக்காரணம் கொண்டும் ஆசிரியர்கள் சாபத்தை பெறக்கூடாது. அப்போ இந்த சனி அர்த்தாஷ்டம சனி வரும்போது நமக்கு வந்து படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். 4 இடத்துக்குரிய குரு இருக்கார் பாருங்க, 6 உட்கார்ந்தார். பலருக்கு சொந்த வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்குது. தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக சொந்த வீடு கட்டிவிங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆண்டு சொந்த வீடு கட்டிவிங்க. இந்த 4 குரு 6 உட்கார்ந்துட்டார், சொந்த வீடு கட்டிடுவீங்க. ஆனால் செவ்வாய் நீச்சமாக உட்காந்துருக்காரே.
அது நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது இல்லை. என்ன உண்மையை சொல்கிறது? நீங்கள் நிலம் வாங்கும் போது எச்சரிக்கையாக வாங்குங்க. சில பேர் ஏமாற்றி விற்காத நிலத்தை உங்கள்கிட்ட விற்றுட்டு போயிடுவாங்க, வேறு சில சிக்கல்கள் வந்துடும். அப்போ நிலம் வாங்கும் போது எச்சரிக்கை, சொத்து தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை. நம்பக்கூடாத மனிதர்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. யார்த்த சொத்து வாங்கினாலும் பேரண்ட் டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குங்க. இன்னார் வித்தார் அவர் பெரியாள் அப்படிலாம் சொல்லி சொத்தை வாங்கிடாதீங்க. பெரிய பெரிய ஃப்ளாட்டை வாங்கிட்டு சிக்கலை மாட்டிட்டு போக பல பேர் பார்க்குறோம். அதனால எந்த ஒரு வாங்கினாலும் அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாமல் வாங்காதீங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். மூணாம் இடத்துல சுக்கரஞ்சனி, எட்டாம் இடத்துல செவ்வாய். இரவு நேரத்து பயணத்தை அவாய்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த பயணங்களின் போது ரொம்ப வண்டிகளை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துவோம். இந்த ஆண்டு ஆக்சிடென்ட்ஸை தவிர்த்துடலாம். ஏழாம் இடத்துக்கு உருவ போகிறாருன்னா நம்ம ஃபாரினை பார்த்து போகிறதுக்கு யோகம் கிடைக்கிறது இல்லை. அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. திருமணம் வருது. குரு ஏழாம் இடத்துலேருந்து நம்மளை பார்க்க போகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி அவர் பயிற்சி அடைஞ்ச பிறகு ஏழாம் இடத்துலேருந்து அவர் நம்மளை பார்க்க போகிறாரு. திருமணம் வரம் தருகிறார் குரு பகவான். அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன? யாருக்கும் இந்த ஆண்டு நாம் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, அதை தவிர்க்கணும். பண விஷயங்களில் நான் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன், பணம் தரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறத தவிர்க்கணும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை பலருக்கு வந்துடும். வேலை பார்க்குற இடத்துல பொறுமையாக போகணும். பத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு வருஷ துவக்கத்தில். அப்போ வேலை பார்க்குற இடத்துல பொறுமையாக போகணும். சில பேர் விஆர்எஸ் வாங்குவாங்க, இந்த ஆண்டு அது நடக்கும். அதனால வேலை விஷயம் பார்க்கக்கூடியவர்களையும் எல்லாரையும் அனுசரித்து போனால் போகிறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். நிறைய பேர் இந்த ஆண்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுவும் மே மாதம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பெருக போது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு நிறைய சம்பாதிக்கவும் செய்வீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது. நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் துறையில், ஆசிரியர் துறையில் வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கூடி வருது. உங்களுக்கு இந்த ஆண்டு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். சுசீந்தரம் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டோம். இந்த 12 ராசிக்கான பலன்களை சொல்லும்போது கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும், நான் பேசும்போது என்ன நிமித்தங்கள் ஏற்படுறதோ அந்த நிமித்தங்களின் அடிப்படையிலும் தான் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து எந்த சுவாமியை நான் வழிபட சொல்லியிருக்கேனோ அதை அவசியம் நீங்கள் வழிபடுங்கோ. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆண்டாகவே அமையும். சரி, நாங்கள் கோச்சாரப்படி உள்ள விஷயம் சரி சார், எங்களுக்கு எங்கள் ஜாதகப்படி இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? ஏன்னா அவளுக்கு ஒரு பிறவி ஜாதகம் இருக்கேன். அந்த பிறவி ஜாதகப்படியும் இந்த ஆண்டு கிரகப்பயிற்சிகள் இருக்குது. ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இதன் அடிப்படையிலும் இந்த ஆண்டு புது வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும், தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு பலன் தெரியணும் அப்படிங்கிற நினைச்சல்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்து.